வரலாற்றின் தொடக்கத்திலிருந்தே பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் திறன் இலங்கைக்கே உள்ளதென்று சுட்டிக்காட்டியிருக்கின்ற ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, அவ்வாறே இந்த பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்தவும் முடியும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இலங்கை கென்யா ஜனாதிபதிகள் தொலைபேசியில் உரையாடல் நடைபெற்றிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கும் கென்யா ஜனாதிபதி உகுரு முஜிகஜி கென்ஜாட்டாவுக்கும் இடையில் தொலைபேசி ஊடாக சமூக கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு பலமாக இருக்கின்றமை தொடர்பில் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்ட இரு நாடுகளின் தலைவர்களும் இந்த ஒற்றுமையை மேலும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் அவதானம் செலுத்தியிருக்கின்றார்கள். இதனிடையே COVID-19 தொற்று ஒழிப்பு தொடர்பில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச முன்னெடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பூசி ஏற்றல் வேலைத்திட்டங்களின் வெற்றி தொடர்பில் கென்யா ஜனாதிபதி தமது பாராட்டுகளை ஜனாதிபதிக்கு தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் நாட்டின் 70% மக்களுக்கு தடுப்பூசி ஏற்றி அதைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த முறைமையான வேலைத்திட்டமானது ஏனைய நாடுகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறதெனவும் கென்யா ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் இலங்கையில் COVID-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்தி கோவிட் நோயாளிகள் மற்றும் மரணங்களை சிறப்பாக முகாமைத்துவம் செய்ய கிடைத்த போதிலும் இவ்வாண்டின் இடைப்பட்ட காலப்பகுதியில் நாட்டுக்குள் புதிய COVID-19 தெரிவுகள் உருவானதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச எடுத்துரைத்தார். வரலாற்றின் தொடக்கத்திலிருந்தே பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் திறன் இலங்கைக்கு உள்ளதென்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, அவ்வாறே இந்த தொற்று பரவலை கட்டுப்படுத்தவும் முடியும் எனவும் ஜனாதிபதி கூறினார். அத்துடன் இரு தலைவர்களும் உலகளாவிய மற்றும் பிராந்திய பிரச்சனைகள் குறித்து கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். மேலும் முன்னாள் ஜனாதிபதியும் இந்நாள் பிரதமருமான மகிந்த ராஜபக்ச அவர்களுடன் தாம் நெருங்கிய தொடர்புகளை பேணியதாக எடுத்துரைத்த கென்யா ஜனாதிபதி, இருநாட்டு மக்களின் நலனுக்காக இலங்கை மற்றும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேண தாம் எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். கிழக்காப்பிரிக்காவின் மிக முக்கிய நாடாக விளங்கும் கென்யா இலங்கையுடன் சிறந்த நட்புறவை பேணும் நாடாகும். இதேவேளை இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக தொடர்புகளின் 50 வருட பூர்த்தி 2020 முழுமையடைந்திருப்பதோடு பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு மற்றும் அரசியல் ரீதியிலான தொடர்புகள் இருதரப்புக்கும் இடையில் புதிய உயர் நிலைமையை எட்டியிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது.